அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சிறப்புன்னு தான் சொல்கிறேன். முதல்ல ரெண்டு நாள் கூட அதை ஒரு ஒரு கோட்பாட்டு அளவில் உறுதியாக இருக்க முடியல. நீங்கள் சமஸ்கிருதத்தில் இதுவரைக்கும் இல்லாத உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஏழு கல்லூரியில் எடுத்து எட்டாவது கல்லூரியில் எடுக்கும்போது மாண்புமிகு நிதியர அமைச்சர் வந்து ஐயா பீட்டியர் பள்ளி அந்த தியாகராஜன் இருந்த இடத்துல தெரிய வந்தது. உடனே அந்த முதல்வரை வந்து பணி நீக்கம் செய்கிறீங்க, இடைக்கால நிறுத்தம் தெரியும் செய்கிறீங்க, ரெண்டு நாள் கூடலாம் மறுபடியும் இணைச்சிருங்க இணைச்சிருங்க. திருப்பி இங்கே வந்து அந்த தர்மபுர ஆதீனத்துக்கு வந்து நீங்கள் வந்து பல்லக்கில் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் வரவே இருக்கிறோம். ஏன்னா அது அது பல்லக்கில் பயணம் செய்வன் புண்ணியவானுங்கிறாங்க, தூக்கி சம்பப்பவன் பாவிங்கிறாங்க. இவங்க கோட்பாடு எங்கள் கோட்பாடு பல்லக்கில் பயணம் செய்வன் ஆதிக்கவாதி, தூக்கி சம்பப்பவன் ஏமாளி. இது எங்கள் கோட்பாடு. அப்போ நாங்கள் அதை எதிர்த்து சண்டை போடுறோம். நீங்கள் அதே பல்லக்கில் இருங்க, மனிதன் தூக்க வேணாம், விசை எந்திரம் வந்துடுது, அதை வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் போங்க, போய் ஆறுல் கொடுங்க, மக்களை பாருங்கள், அவங்களுக்கு வாழ்த்துங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதில் அதில் ஒரு ஒன்றும் இல்லை, மாறிடுச்சு காலம். இப்போ நீங்கள் யாருமே வந்து விசிறி வச்சு வீசுறதில்ல, குளிர் ஊட்டி வருது, யாருமே கட்டச்செருப்பை போட்டுக்கிட்டு போகிறதில்ல, யாருமே கட்ட வண்டியில் பயணிக்கிறதில்ல, எல்லாமே மயில் வந்து வந்துட்டுது. அப்போ நவீனம் வந்து வளர்ந்து கொண்டு வரும்போது நீங்கள் அதை நோக்கி மாறிக்கிறணும். விரும்பித்தான் மக்கள் சுமக்குறாங்கன்றீங்க, அதை அதை ஏற்பீங்களா? விரும்பித்தான் நாங்கள் தூக்குறோம். நான் விரும்பித்தான் கற்பழிக்கிறேன், எனக்கு விருப்பமாக இருக்குது அந்த பொண்ணை வன்புணர்வு செய்யணும்னு. விரும்பித்தான் வன்புணர்வு செய்கிறேன், அவர் விரும்பித்தான் செஞ்சிட்டார், விட்டுருவீளா? விரும்பித்தான் நாங்கள் குடிக்கிறோம். அப்போ ஏன் மதுக்கடையை மூடணும்னு பேசுகிறீங்க? இவனை கொல்லணும்னு எனக்கு விருப்பம் இருக்குது, கொண்டு போகிறேன், விட்டுறீளா? அவர் விரும்பித்தாங்க கொலை பண்ணிட்டார். நான் நீதிமன்றத்தில் பேச, ஐயா எனக்கு விருப்பமாக இருந்துச்சுயா இவரை கொல்லணும்ட்டு நான் கொண்டு விட்டேங்கயா, ஏன் அந்த பொண்ணை, ஐயா அந்த பொண்ணை எப்படியாவது கெடுத்துடணும்னு எனக்கு விருப்பம் இருந்துச்சியா கெடுத்துக்கிட்டேன், இப்படி பேசுனா ஏற்பீளா? என்ன எந்த எங்கே இருக்கீங்க நீங்கள்? மக்களுக்கு அறிவார்ந்த கருத்துக்களை சொல்லி நல்வழிப்படுத்த வேண்டிய உயர்ந்த இடத்தில் இருக்க பெருமக்கள் இது போல இதெல்லாம் மரபு அப்படின்னா என்ன மரபு? இது என்ன மரபு? இன்னும் அடுப்பு வச்சு கட்டை அறுப்பு வச்சு அது வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் சிற்றூர்கள் வரைக்கும் எரிவாயு கூடிட்டான். எவ்வளவோ மாற்றங்களை சமூகம் சந்திச்சு போயிட்டு இருக்குது. அப்போ அதில் இதை வந்து இதில் இந்து மரபு இந்து ஆன்ம மடமே சைவ மடம்னு பேர், அதில் எங்கிட்ட இந்து வர்றான்? இங்கே மடத்துக்கு பேரே சைவ மடம், அதில் இந்துங்கிட்ட வந்து வருது. அவர் எதே சொல்கிறாரு, நான் முதன்மையான முதலமைச்சராக இருந்து பிரச்சனை இது இல்லை, நம்பர் ஒன் மாநிலமாக வரணும்னு அவர் தான் சொல்கிறாரு. வரணும்னு தான் சொல்கிறார், வந்துருச்சுன்னு சொல்லி எல்லா துறையிலையும் பிரச்சனை இல்லைன்றார், வளருதுன்றாரா? அப்போ எல்லா துறையிலையும் அந்த நூல் வேலை ஏறிடுச்சுன்னு அவங்க தையலாடை அவன்லாம் வந்து போராடிக்கிட்டு இருந்து திருப்பூர் ஈரோட்டில் போராடுறது, இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுவது, இப்போ போராட்டங்களாக இருக்குது எல்லா துறையிலையும் இருக்கு. அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுங்க, எல்லா பகுதியிலையும் போராட்டம் வெடிக்கும். இது எப்படி அது இதெல்லாம் நடக்கும் தான் நமக்கு தெரியும்ல, இதெல்லாம் நடக்கும். எடுக்கிற படத்தையெல்லாம் அவங்க தான் வெளியிடுவாங்க. திரைப்படம் மட்டும் இல்லை, எல்லா தொழிலையும் அவங்க தலையீடு இருக்கும். எல்லாம் அது அதெல்லாம் தெரிஞ்சதானே. இப்போ போய் இந்த கடற்கரை சாலைங்கிறீங்களா, இப்போ எல்லா பார்த்தும் ஜி ஸ்கொயர் சிட்டி, ஜி ஸ்கொயர் வில்லேஜ், சி ஸ்கொயர் ஃப்ளாட்ஸ், அப்படிதானே? எது செய்து முதலமைச்சருக்கு கீழே இருக்கு அந்த துறை, அவர் கையில் இருக்குது, அவர் பையன், அடுத்த அமைச்சர், அடுத்து முதலமைச்சருங்கிற இதில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர் படங்கடம் பார்த்து வச்சு இதெல்லாம் எல்லாம் இந்த அவர் பார்த்து வச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நீங்கள் வந்து பேரறிவாளன் தியாகின்னா நான் வந்து, ஆமாம் என் தம்பி தியாகி தான், ஒரு செய்யாத குற்றத்திற்காக, இனத்தின் மானத்திற்காக, இனத்திற்காக ஒரு 31 வருஷத்தை சிறையில் கழித்தவன். நெல்சன் மண்டேலாவே 27 ஆண்டு தான், 31 ஆண்டுகளை சிறையில் கழித்த என் தம்பி தியாகி தான். தன் இளமை 19 வயதில் உள்ளே போனவன், 31 வருஷம் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்கிறது தியாகி தான், என்னை பொறுத்தவரைக்கும் தியாகி தான். நான் நேர்வு சொல்லுவேன், 16 ஆண்டுகள் சிறையில் இருந்தாருக்குன்னு அவர் ஈகம் செஞ்சுருக்காரு நாட்டுக்குன்னு நான் சொல்லுவேன். அப்படியே ஐயா ராஜீவ்காந்தி சொல்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள். மக்கள் காங்கிரஸ் இல்லை, என்ன காங்கிரஸுக்கு எதுக்குங்க காங்கிரஸ்? எனக்கு நானே காங்கிரஸ் குடும்பத்திலேருந்து வந்தவன் தானே, இவ்வளவு எதிர்க்க வேண்டியது எனக்கு? இனமாக கட்சியான என் இனம் மொழி என் நாடு மக்களும் தான் முக்கியம். காங்கிரஸ் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? இந்த பிஜேபி தான் எதுக்கு? இல்லை அண்ணாமலையோ கேஎஸ் அழகிரி நாங்கள் 3 பேர் உட்காரோம், இந்த இதனால பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வேணும்னு அண்ணாமலையே பேச சொல்லணும். ஒரு காரணம் சொல்ல சொல்லு,
இதனால நாங்க வந்துதாங்க சரி செய்ய முடியும், இதனால தேவைங்க. நாட்டே கொடுத்து நாசமாக்கி வச்சிருக்கா, இவ்வளவு பெரிய ஒன்றிய தாளை கொடுத்து, அதுல வட இந்தியாவில பல மாநிலம் கர்நாடகா வரைக்கும் நீங்க தான் இருக்கீங்க. கர்நாடகாவில் ஊழல் ஒழிஞ்சிருச்சா, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா, கல்வி வந்துருச்சா, மருத்துவம் வந்துருச்சா, இல்ல என்ன என்ன சரியா இருக்குது? அப்புறம் நாட்டே கொடுத்து நாசமாக்கிட்டு ஒரு ஸ்டேட்டை வந்து நான் ஆள போறேன், நாங்க வந்துதான், அதெல்லாம் என்ன கதை? நாங்க பாத்துக்கோ, நீ போ அங்க, அங்க போ, உனக்கு கோட்பாடு இருக்கா? ஆ மதம், ஆ மதம், மதம்னு பேசிதான் ஒருத்தர் தெருவில் தர்றாங்க ஈழத்துல, இலங்கையில. அதான் பௌத்தம், பௌத்தம்னு மதத்தை வச்சிருந்த, மதத்தை வச்சு அரசாண்டு தான் இப்படி மன்ன தின்னுட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் இங்க வரும். காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் தமிழர் நாட்டுக்கு, தமிழ் இனத்திற்கு எதுக்கு? ஒரே காரணம், யாராவது ஒரு தலைவர், இதுக்காக நாங்க வரணுங்க. நாங்க வந்தா கல்வி எல்லாருக்கும் சரியா சமமா தரமா கொடுப்போம், மருத்துவத்தை அப்படி கொண்டு வருவோம், குடிநீரை விற்பனை செய்ய விட மாட்டோம், தடுப்போம். அப்ப பாலித்தீன், பிளாஸ்டிக்கை பேன் பண்ண முடியல, ஆனால் பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்குவோம், பிளாஸ்டிக் இல்லாத ஒரு பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கணும்னு பிரதமர் பேசுறாரு. அதை நாம் பேசணும், அவர் செய்யணும். அவரும் என்னை மாதிரியே பேசிட்டுக்கிறார். இங்க பாருங்க, மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல போய் போராட்டம் நடத்துறாரு. அணை கட்டாம கட்டக்கூடாதுங்கிற யார்ட்ட சொல்றாரு? கர்நாடக அரசு. கர்நாடக அரசு யாருது? அவங்க அரசு. இந்திய ஒன்றிய அரசு கிட்ட யார் அரசு? அவர் அரசு. நாம் போராடலாம், அதிகாரம் இல்லை, நாம் போராடி கோரிக்கை வைக்கலாம், செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு. நீங்களும் எங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆமா கட்டாதே, கொடுமை. இதுதான் நாடகங்கிறோம், இதுதான் ஏமாற்றுங்கிறோம், அதை செய்யக்கூடாது.